வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நாம் சென்னைக்கு மிக அருகில் இருக்க ஒரு பிக்னிக் ஸ்பாட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஈவினிங் டைமில் ஒரு 3 மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஃபேமிலியாக போனீங்கன்னா ஒரு கிரேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். இது மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. நீங்கள் நிறையா பேர் மகாபலிபுரத்துக்கு போயிருப்பீங்க, ஆனால் இந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. ஒரு சண்டேயில் வந்து நீங்கள் போகிறதுக்கு ஒரு சரியான இடம்னு சொல்லலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். சென்னையிலேருந்து ஈசிஆர் ரோட்டில், கிழக்கு கடற்கரை சாலையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சரியாக வந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு 5-8 கிலோமீட்டர் முன்னாடி இந்த இடம் இருக்குது. கரெக்டாக மகாபலிபுரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த புலிக்குகை இருக்குது. முன்னாடியே வந்து போர்டு வச்சுருப்பாங்க, புலிக்குகை செல்லும் வழி அப்படின்னு. உள்ளே போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் இருக்கும், பார்க்கிங் ஸ்லாட் இருக்கும். நீங்கள் கார் பைக்கில் போனீங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பேருந்தில் சென்றீங்க அப்படின்னா வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கும். பேருந்தில் நீங்கள் கேட்டு இறங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மகாபலிபுரம் போயிட்டு எதாவது ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் கார் பைக் வந்து ப்ரிஃபரபிள். நீங்கள் வந்து வெளியில் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இன்னொரு முக்கியமான இடம். உள்ளே போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பாட் இருக்குது. ஒன்று வந்து புலி உருவம், அதாவது புலிக்குகான்னு இதுக்கு பேர் இருந்தாலும் இதுக்கு வந்து அது சரியான பேர் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது பேச்சு வழக்கில் புலிக்குகை அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடைவரை முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா சிம்மம், அதாவது அந்த காலத்தில் யாழி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய கோயில்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த யாழியோட முகம்தான் வந்து ஃபுல்லாக செதுக்கியிருப்பாங்க. ஒரு 16 யாழி உருவங்களை வந்து அரைவட்ட வடலில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. அது கூட வந்து யானை உருவங்கள், அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ஒரே பாறையை வந்து குடஞ்சி அதில் வந்து ஒரு மேடை மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த மேடையை சுற்றி தான் அந்த வந்து சிம்ம உருவங்கள் இருக்கும். ஒரு மேடை வந்து ஒரு சிம்மங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேடை மாதிரி இருக்கும். இந்த ஒரு இடம் இருக்குது. இது இந்த சிற்பம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு, குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். இந்த புலிக்குகை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக பார்க் அமைச்சிருக்காங்க. பார்க்னால் எந்த மாதிரின்னா முழுக்க முழுக்க புல்வெளியால் ஆன ஒரு இடம். புல்வெளிகள், அப்புறம் வந்து மரங்கள் எல்லாமே சூழ்ந்த ஒரு இயற்கையான பகுதி. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப உயரமான பாறை. அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற உயரத்துக்கு வந்து கீழே தரைக்குள்ளேயே வந்து அவ்வளோ உயரம் இருந்தால் தான் அவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு வந்து டாலாக தெரியும். அதோடய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மீட்டர் இருக்கும் அந்த பாறை. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து புகைப்படம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாறைகள் வந்து உங்களுக்கு வந்து அழகான பாறைகள் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிதாக வந்து கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு குடைவரை கோயில் வந்து உள்ளே இருக்குது. 2வது முறை அகழாய்வு பரம் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து குடைவரை கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் சன்னதி இதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து தரைதளத்துலேருந்து கொஞ்சம் அடிப்பகுதியில் இருக்கும் இந்த இடம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டைகர் கேவ். இது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புலிக்குகையிலேருந்து கொஞ்சம் அவுட்டோர் வந்தீங்க அப்படின்னா புலிக்குகையிலேருந்தே வந்து உங்களுக்கு வந்து பீச்சுக்கு போகிறதுக்கான பாதைகள் இருக்கும். அந்த அங்கேருந்து வெளியே போனீங்கன்னா பீச் இருக்கும். பீச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக சென்னையில் இருக்க பீச் மாதிரி இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு பீச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு தோப்பு வந்து உங்களுக்கு இன்னும் வந்து இயற்கையாக அமைஞ்ச இடம். அந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் வந்து போய் உக்காந்திங்கன்னா மனசுவே வந்து தொலைச்சிடுவீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வங்காள விரிகுடா கடலை வந்து அழகாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து புலிக்குகையில் இருக்க அந்த பீச்சுக்கு போங்க. போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். புலிக்குகையோட டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 7:00 ஈவினிங் வந்து 6:00 வரைக்கும். பட் 5:30 வந்து எல்லோரையும் வந்து அவங்களுக்கு கிளப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் போகிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3:00 போனீங்கன்னா ஒரு 5:30 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம். மாதிரி பீச்சில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால குளிக்கிறதெல்லாம் குளிக்கலாம், சிறுவர்கள் வந்து குளிச்சு விளையாடலாம். ஸோ வந்து ரொம்ப அழகான இடம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்ரி வீக்கெண்டு வந்து நீங்கள் ஒரு இடம் பிளான் பண்ணுவீங்க, ஒரு வீக்கெண்டு வந்து கண்டிப்பாக வந்து இந்த புலிக்குகைக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபுல் மூன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.